அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸன். சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி போன்ற பல முக்கியமான ராணுவம் சம்பந்தமான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்டா ஒரு மாணவராக நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போது. பொதுமக்களா இந்த பதிவு நீங்க பார்க்கலாம், உங்க விருப்பத்தை பொறுத்து தான். இந்த பதிவு முழுக்க முழுக்க டீகோடிங் ஆஃப் பேச்சஸ். நம்ம நாட்டுடைய ராணுவத்தில் 9 முக்கியமான சிறப்பு படைகள் இருக்கு, அதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாராசூட் ரெஜிமெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடிய 9 முக்கியமான சிறப்பு படையை பாராஎஸ்எஃப் என்று அழைப்பார்கள். பாராஎஸ்எஃப் 1, 2, 3, 4, 9, 10, 11, 12 and 21. இந்த முக்கியமான டிவிஷன்ல பாராஎஸ்எஃப் 9 ஒரு தனித்துவமான டிவிஷனாக பார்க்கப்படுது. அதற்கான காரணம், இட் இஸ் தி ஓல்டஸ்ட் பாராசூட் ரெஜிமெண்ட். இந்த குறிப்பிட்ட நபர்களை மட்டும் கோஸ்ட் ஆபரேட்டர் அல்லது ரெட் டெவில் என்று அழைப்பார்கள். சிறப்பு படை வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பல முக்கியமான பேட்சஸை பத்தி தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சிறப்பு படை வீரர்கள் சம்பந்தமான செய்திகள், அதாவது கேலண்ட்ரி அவார்டு, ராணுவம் சம்பந்தமான பல விருதுகள் கொடுக்கும் போது மக்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அணியக்கூடிய அந்த பேட்சஸ்க்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச், இது வந்து ஒரு ஸ்லீவ் பேட்ச்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஒரு மெரூன் கலரில் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் பாராசூட் ரெஜிமெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடிய இந்த 9 முக்கியமான பிரிவு, பாராஎஸ்எஃப் 1லேருந்து பாராஎஸ்எஃப் 21, அத்தனை நபர்களுமே இந்த மெரூன் கலரில் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்லீவ் பேட்சை அவங்க அணிஞ்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் பேட்ச். இரண்டாவது, மெரூன் கலர் கேப்பை நீங்கள் பார்க்க முடியும், அது கேப்னு சொல்ல மாட்டாங்க, மெரூன் பேரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரெட்டில் வந்து இன்சிக்னியா ஒரு சிம்பிளை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சிம்பிள் தான் ஒரு பேரட்ரோப்பருடைய ஒரு முக்கியமான சிம்பிள். இந்த சிம்பிளை ஒரு நபர் வந்து பயன்படுத்துகிறாருன்னா இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பாராசூட் ரெஜிமெண்ட்டோடைய சிறப்பு படை வீரராக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அடுத்த பேட்ச், பெலிடியன் பேட்ச். ஒரு ஒரு ராணுவ வீரருக்குமே, அதாவது சிறப்பு படை சார்ந்த வீரர்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்சாக பார்க்கப்படுது. சிம்பிள் ஃபார் சாக்ரிஃபைஸ். பெலிடான் பேட்ச் ரொம்ப எளிமையாக ஒரு வீரருக்கு கொடுக்கப்படாது. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி 3 ஆண்டுகள் கடுமையான ட்ரைனிங் பிளஸ் இந்தியன் மிலிட்ரி அகாடமி 1 ஆண்டு ஒரு கடுமையான ட்ரைனிங் கொடுத்த பின்னர் இந்த நபர்கள் எல்லாருமே ராணுவ வீரர்களாக பார்க்கப்படும் நிலையில் ஒரு ஒரு நபர்களுமே ஒரு தனிப்பட்ட டிவிஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த நபர்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வாலண்டியர் ஃபார்ம் கொடுக்கப்படும். இந்த வாலண்டியர் ஃபார்ம்க்கான காரணம் என்னதுன்னா கோஸ்ட் ஆப்ரேட்டர் அல்லது ரெட் டெவில், பாராஎஸ்எஃப்-ஓடிய 9th டிவிஷனுக்கான ஒரு கடுமையான ட்ரைனிங்கில் நீங்கள் ஈடுபட விருப்பம் இருக்கா இல்லையா? நிறைய நபர்கள் வந்து எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாலண்டியர் ஃபார்மில் ஃபில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான நபர்கள், இந்த நபர்கள் எல்லாருமே என்டிஏ மற்றும் ஐஎம்ஏ போன்ற பல ட்ரைனிங்கில் ஈடுபட்ட நபர்கள். இருந்தாலும் இந்த 1000-க்கணக்கான நபர்கள் இருந்து வெறும் 2-3 நபர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 3 நபர்களும் பல முக்கியமான பயிற்சிகளில் வெற்றியை பார்த்திருந்தாலும் இந்த 3 நபர்கள் பல லைவ் காம்பாக்ட் ஆபரேஷனில் ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த பெலிடான் பேட்ச் கொடுக்கப்படும். லைவ் காம்பாக்ட் ஆபரேஷன், அதாவது நேரடி தாக்குதல், நேரடி தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடும் போது இந்த நபர்களின் அந்த தனித்துவமான செயல்பாடு தீவிரமாக கண்காணிக்கப்படும். அந்த நபர்கள் கூட ஈடுபடக்கூடிய சக சீனியர் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவாங்க. பல முக்கியமான கட்டங்களை தாண்டின பிறகுதான் இந்த பலிதான் பேட்ச் கொடுக்கப்படுது. இட்ஸ் அ சிம்பிள் ஃபார் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஹை ப்ரைட் ஆஃப் இந்தியன் ஆர்மி. இந்த சிம்பிளை நீங்கள் ரைட் சைட் பாக்கெட்டுக்கு கீழே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு விருதுகள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒரு சோல்ஜர் வந்து இந்த பலிதான் பேட்ச் போட்டிருக்காருன்னா நீங்கள் புரிஞ்சிக்கணும், பல முக்கியமான கட்டங்களை தாண்டின பிறகு தான் இந்த சோல்ஜர் அந்த சிம்பிளை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஓகே, ரைட் சைடில் தான் எப்பவுமே ஒரு சோல்ஜருடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நேமுக்கு மேலே நீங்கள் ப்ளூ கலரில் ஒரு பாராசூட்டை நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ இது வந்து பாராவிங் என்று அழைப்பார்கள். இந்த சிம்பிள், இந்த பாராவிங் சிம்பிளை இப்போ கொடுப்பாங்கன்னா இந்த பாராவிங் சிம்பிளை வந்து நம்ம நாட்டுடைய MS தோனி அவர்கள் கூட இந்த பாராவிங் சிம்பிளை அச்சீவ் பண்ணியிருப்பார். ஒரு வீரர் வந்து 13,500 அடி உயரத்தில் இருந்தபடி 5 முறையாவது குறைந்தபட்சம் ஜம்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த பாராவிங் என்று அழைக்கப்படும் இந்த சிம்பிளை கொடுப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பாராவிங் சிம்பிள் வந்து ஏர்பான் டிவிஷனுடைய ஒரு அடிப்படை சிம்பிளாக பார்க்கப்படுது. ஓகே, அடுத்த சிம்பிள், ஜம்ப் இண்டிகேட்டர் விங். இந்த ஜம்ப் இண்டிகேட்டர் விங் வந்து கோல்டன் கலரில் நீங்கள் ஒரு பாராசூட் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோல்டன் பாராசூட்டுக்கு கீழே சிங்கிள் ஸ்டார்னா 25 ஜம்ப், 2 ஸ்டார்னா 50 ஜம்ப்ஸ், 3 ஸ்டார்னா 100 ஜம்ப்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ராணுவ வீரர் வந்து 100 முறை ஒரு ஜம்பை மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த 3 ஸ்டார் கொடுக்கப்படும் அந்த கோல்டன் பாராசூட்டுக்கு கீழே. ஓகே, அடுத்த பேட்ச், டைவிங் பேட்ச். இந்த டைவிங் பேட்சை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பிக்சர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. முழுமையாக ஒரு ராணுவ வீரர் வந்து காம்பாக்ட் டைவிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த டைவிங் பேட்ச் கொடுக்கப்படும். இந்த சிம்பிளை நீங்கள் லெஃப்ட் சைட் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த சிம்பிள் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தனது லெஃப்ட் சைட்
செஸ்டுக்கு மேலே இந்த சிம்பிள் வந்து போட்டிருக்காருன்னா, இந்த நபரால் கடலுக்கடியில் பல மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடலுக்கடியில் ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் இந்த நபர்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, இதுதான் இந்த டைவிங் பேட்ச். அடுத்ததா கோல்டன் விங். இது வந்து ஒரு காம்பாக்ட் ஃப்ரீ ஃபால் பேட்ச். அதாவது ஃப்ரீ ஃபால் சம்மந்தமான கோர்சஸை நீங்கள் முழுமையாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த கோல்டன் கலர் இந்த விங்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த பேட்ச் மேவரிக் பேட்ச் என்று அழைப்பார்கள். இதுவும் கோல்டன் விங் வித் பிளாக் நைஃப். இந்த நபர்கள் வந்து ஸ்பெஷல் குரூப் அல்லது SFF, ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸஸ் என்று அழைக்கப்படுகின்றன. நம்ம நாட்டுடைய ரிசர்ச் அனலிஸ்ட் விங், அந்த டிவிஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுருக்கமாக ரா என்று அழைப்பார்கள். அந்த டிவிஷனுக்கு நிகரான ஒரு பேட்சாக இந்த மேவரிக் பேட்ச் பார்க்கப்படுது. அடுத்த சிம்பிள் NSG, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அதாவது மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அர்பன் வார்ஃபேர். ஃபார் எக்ஸாம்பிள், மும்பையில் ஏற்பட்ட அந்த தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டை பயன்படுத்தி தான் இந்த குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஆக்ஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்பாக பார்க்கப்படுகின்றன. அதே சமயத்தில் ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ எக்ஸ்பர்ட், அதாவது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அர்பன் வார்ஃபேரில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு இராணுவ வீரர்களாக இந்த நபர்கள் பார்க்கப்படுகின்றன. ஓகே, அடுத்த முக்கியமான பேட்ச் ஸ்கை மார்ஷல் பேட்ச். ஒரு விமானத்தை வந்து யாராவது ஹைஜாக் பண்ணுறாங்கன்னா அந்த ஹைஜாக்கை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவை சார்ந்த நபர்களாக இந்த ஸ்கை மார்ஷல் பேட்ச் பார்க்கப்படுகின்றன. இந்த நபர்கள் வந்து பேசஞ்சர்ஸ்க்கே தெரியாமல் ஒரு விமானத்தில் வந்து போகக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஹைஜாக் ஏற்பட்டால் அந்த ஹைஜாக்லேருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய பணி இந்த நபர்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அடுத்த பேட்ச் பேசிக் பேராஷூட் பேட்ச். இந்த பேட்சை வந்து அமெரிக்கா, அந்த நாட்டுடைய இராணுவம் நம்ம நாட்டுடைய இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்ச். அதற்கான காரணம் என்னதுன்னா, அமெரிக்கா மற்றும் இந்தியா இரு நாடுகள் இடையே ஏர்பான் டிவிஷன் என்று அழைக்கப்படும் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஏற்படும் போது அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய விமானத்தில் இருந்து நம்ம நாட்டுடைய பேராட்ரூப்பர்ஸ் வந்து அந்த ஜம்பை மேற்கொண்டா அமெரிக்கா நம்ம நாட்டுடைய சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பேசிக் பேராஷூட் பேட்ச் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம நாட்டுடைய பேராவிங் பேட்ச் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அமெரிக்கா அந்த எக்ஸசைஸ் நடத்தும் போது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த முக்கியமான பேட்ச் US Army Pathfinder என்று அழைப்பார்கள். இந்த பேட்ச் வந்து ஒரு ட்ரைனிங், US Army வந்து ஒரு டீட்டெயில் ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை நீங்கள் முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஒரு இராணுவ வீரருக்கு US Army Pathfinder பேட்ச் கொடுக்கப்படும். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் மற்றும் நம்ம நாட்டுடைய சிறப்பு படை நடத்தின பல முக்கியமான ஆப்ரேஷன்ஸை பற்றி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சைனிங் ஆஃப் அரவிந்த்லைட்சன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த்.